வணக்கம். நம்மில் பலருக்கு தொடர்ச்சியாக நெஞ்சில் சளி கட்டி கொண்டிருக்கும். இந்த சளி தொந்தரவிலிருந்து விடுபடுவதற்கு வழி தெரியாமல் இருப்பார்கள். மருந்து மாத்திரை என்று என்னதான் உட்கொண்டாலும் அடுத்த வாரமே அழையா விருந்தாளியாக திரும்பவும் வந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கான நிரந்தர தீர்வு கொடுப்பது கை வைத்திய முறைகள்தான். வீட்டு வைத்தியத்திலேயே இதனை விரைவாக சரி செய்ய முடியும். இந்த வீடியோவில் நெஞ்சு சளியை எளிமையாக வெளியேற்ற உதவும் எளிமையான 10 கை வைத்திய முறைகளை பற்றித்தான் பார்க்க போகிறோம். பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். முதலாவதாக ஆடா தோடா இலைகள். ஆடா தோடா இலைகள் நெஞ்சு சளியை போக்கும் ஒரு அருமருந்து என்றே கூறலாம். ஆடா தோடா இலை துளிர்களை எடுத்து நீரில் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி தேன் சேர்த்து தொடர்ந்து பருகி வரும் பொழுது நெஞ்சு சளி நீங்கும். அடுத்து துவரம்பருப்பு. நம்முடைய வீடுகளில் அன்றாட உணவில் பயன்படுத்தும் பொருட்களில் துவரம்பருப்பும் முக்கியமான ஒன்று. இந்த துவரம்பருப்புடன் மிளகு உப்பு சேர்த்து நன்றாக வறுத்து பொடி செய்து சுடுசாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டால் நெஞ்சு சளி விரைவாக குணமாகும். அடுத்து மிளகு. பாலில் மிளகை கலந்து குடிப்பது சளிக்கு மிகவும் நல்லது. இது மிக எளிமையான முறையாக இருந்தாலும் மிகச் சிறந்த பலனை கொடுக்கும். குடிக்க முடிந்த காரத்திற்கு ஏற்றவாறு மிளகுத்தூளை பாலுடன் கலந்து ஒரு வாரம் குடித்து வரும் பொழுது நெஞ்சு சளி முழுவதும் கரைந்து வெளியேறும். அடுத்து ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை. வைட்டமின் சிக்கு நெஞ்சு சளியை எதிர்த்து போராடும் தன்மை அதிகமாக இருக்கின்றது. ஆரஞ்சு பழம் மற்றும் எலுமிச்சம் பழங்களில் அதிக அளவில் வைட்டமின் சி இருக்கின்றது. நெஞ்சு சளி இருக்கும் நேரத்தில் இந்த ஆரஞ்சு பழத்தையும் எலுமிச்சம் பழத்தையும் அடிக்கடி சாப்பிட்டு வர வேண்டும். அப்பொழுது வேகமாக நெஞ்சு சளி கரைந்துவிடும். அடுத்து தேன். தேன் ஒரு மிகச்சிறந்த இயற்கை கொடுத்த வரம் என்றே கூறலாம். தேன் உடலில் உள்ள சளியை கரைப்பதில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. நெஞ்சு சளி கரைவதற்கு இரவில் பசும்பாலில் சிறிது மிளகுத்தூள் மஞ்சள் தூள் மற்றும் தேன் கலந்து குடித்தால் நெஞ்சு சளி விரைவில் நீங்கும். அடுத்து பச்சை கற்பூரம். ஒரு சிறிய பாத்திரத்தில் சிறிது தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் பச்சை கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வைக்க வேண்டும். அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கற்பூரம் கரைய துவங்கும். கற்பூரம் நன்கு கரைந்ததும் பாத்திரத்தை இறக்கி வைத்துவிட வேண்டும். தேங்காய் எண்ணெய் நன்கு ஆறிய பிறகு அந்த எண்ணெயை நெஞ்சில் தடவி வந்தால் நெஞ்சு சளி குணமாகும். சிறிதளவு குணம் தெரிந்தவுடன் விட்டுவிடாமல் தொடர்ந்து தடவி வர வேண்டும். அப்பொழுதுதான் நாள்பட்ட நெஞ்சு சளியையும் குணப்படுத்த முடியும். அடுத்து துளசி. நமது வீடுகளிலேயே இருக்கும் ஒரு கைக்கண்ட மருந்து துளசி. இந்த துளசி இலைகளை பறித்து நீரில் கழுவிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் வாயில் போட்டு உமிழ்நீருடன் சேர்த்து நன்கு மென்று சாப்பிட்டாலே நெஞ்சு சளி விரைவில் சரியாகும். அடுத்து நெல்லிக்காய். நெல்லிக்காய் விலை மலிவாகவும் எளிதாகவும் கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த நெல்லிக்காய் சாற்றுடன் மிளகுத்தூள் மற்றும் தேன் இரண்டையும் கலந்து குடித்து வரும் பொழுது சளி மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் நீங்கும். அடுத்து புதினா இலைகள். புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதனுடன் 3 மிளகு சேர்த்து இரண்டையும் வெறும் வயிற்றில் உமிழ்நீருடன் நன்கு மென்று சாப்பிட்டால் சளி இருமல் நுரையீரல் கோளாறுகள் என அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். அடுத்து வெற்றிலை. ஒரு வெற்றிலையை எடுத்து அதனுடன் 2 மிளகை வைத்து சாப்பிடும் பொழுது மார்புச்சளி மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் விரைவாக நீங்கும். இந்த வீடியோவில் கூறியதில் ஏதாவது ஒரு மருத்துவ முறையை பின்பற்றுங்கள். விரைவாக மூக்கடைப்பு பிரச்சனை நெஞ்சு சளி ஆகிய பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பயனுள்ளதாக தெரிந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.